ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சுவையான வடகறி எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம். நேற்று கடையில் வாங்கின வடை மிச்சமாயிடுச்சுங்க. நேற்று எங்கள் வீட்டில் செஞ்ச வடை மிச்சமாயிடுச்சுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே வேண்டாம், உங்களுக்காகவே இந்த டிஷ்ஷை நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நமக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்தாச்சு. கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்களும் கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஆயில் லைட்டாக ஹீட் ஆகவும் அதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 4 கிராம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் வந்து நான்வெஜ் டிஷ்க்கு ஈக்குவலானது, அதனால நம்ம நான்வெஜ் செய்கிற மாதிரி செய்வோம். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக நான்வெஜ் மாதிரியே வருங்க. செய்ய செய்ய நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கிராம்பும் சோம்பும் பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்க 2 பல்லாரி வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் பொடுசாக. கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு மொத்தமும் சின்ன வெங்காயத்திலே செய்யுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரும். இதோட நம்மக்கிட்ட இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். ரொம்ப வேண்டியதில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் இருக்குல்லங்க, அது 1 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளை இப்பயே ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சிவப்பு கலரில் வருங்க. அதுக்கு தான் இப்பயே ஆட் பண்ணுறது எண்ணெயோட. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 தக்காளியை நல்லா மெல்லிசாக நறுக்கியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கலவையோட. தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா மசாலா ஆயிலோடு நல்லா சுண்டி வருது. தக்காளி லைட்டாக அமைச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வேக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி குழஞ்சி வரட்டுங்க. அதற்கு கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணி விடுவோம். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதோட குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்லங்க, அது இந்த ஸ்பூன் அளவில் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். என் ஸ்பூன் சின்னதாக இருக்குது, அதனால் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ
இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் இதோட பச்சை வாசனை போகவும் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா அந்த மசாலா தூளுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போயிட்டு நல்லா கொதிச்சு வரும். அந்த பதத்துக்கு இதை ரெடி பண்ணுவோம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வடை சேர்க்கும் போது அது திக்காகும். அப்போ அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணி ஒரு கொதி கொதிக்க வச்சுருப்போம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு ரெண்டு டம்ளர். இது ஒரு கொதி அளவுக்கு கொதிக்க வச்சிடுவோம். இப்போ ஒரு கொதி அளவு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம இதாங்க வடை. இந்த வடையை வந்து நல்லா பொடியாக இது மாதிரி தூளை உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வடைக்கறி ரொம்ப அருமையான சுவையாக இருக்குங்க. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா டிஃபன் ஐட்டமான இட்லி தோசை பொங்கல் இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடியை திறந்து பார்ப்போங்க. வாவ், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் காரமும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்திருந்தால் போதுங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கறி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வடகறி ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்படியே நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.